ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஐயில் நம்மளோட ஆதார் கார்டு ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது, நம்மளோட ஆதார் கார்டு வந்து நம்மளோட இஎஸ்ஐ அக்கௌண்ட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணலை அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட இஎஸ்ஐ கார்டை நம்ம எதுக்கு ஆதார் கார்டோட வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே நம்மளோட ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்றாக மாறிட்டு வருது. அப்படி இருக்கும்போது நம்மளோட இஎஸ்ஐ அக்கௌண்ட்டில் நம்மளோட ஆதார் கார்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளோட மெடிக்கல் செலவை வந்து கிளைம் பண்ணும்போது ஆதார் கார்டு வந்து வெரிஃபிகேஷன் ஆகலை அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ப்ரீவியஸாகவே உங்களோட ஆதார் கார்டை உங்களோட இஎஸ்ஐ அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட மெடிக்கல் செலவை வந்துட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். கிளைம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் காசாக எதுவுமே வாங்க முடியாது, பட்டு உங்களோட அந்த மெடிக்கல் செலவை வந்துட்டு அந்த இஎஸ்ஐ கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக பே பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் பே பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் கார்டு உங்களோட இஎஸ்ஐ அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். அதை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மந்த்தும் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து உங்களோட சேலரி அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இஎஸ்ஐயில் வந்து சார்ஜஸ் பண்ணியிருக்கிறாங்க, பே பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து எவ்வளோ இஎஸ்ஐக்காக பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து இதில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயி போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த வெப்சைட்டை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணாலும் அது வந்து இஎஸ்ஐ வெப்சைட்டு தான் போகும். www.esic.in இதுதான் அந்த வெப்சைட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐயோட வெப்சைட் அதாவது ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும், இதோட ஹோம் பேஜ் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப்பில் வந்து உங்களோட இஎஸ்ஐ நம்பர் வந்து என்டர் பண்ணியிருக்கோம். அந்த இஎஸ்ஐ நம்பரை வந்து நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதுக்கு பாஸ்வேர்டு எதுவுமே தேவையில்லை, கீழே உள்ள கேப்சாவை மட்டும் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கோடை வந்து கரெக்டாக என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாகின் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இஎஸ்ஐ அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட இஎஸ்ஐ அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிருக்கும். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட நம்பர்ஸ் அதாவது உங்களோட இஎஸ்ஐ நம்பர் வந்துட்டு இதில் இருக்கும், இன்சூரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து வெரிஃபிகேஷன் ஆகலை, ஆதார் கார்டு அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ஐ அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து இது வரைக்கும் வெரிஃபிகேஷன் ஆகலை. இதோட நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து உங்களோட மெடிக்கல் செலவை கிளைம் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆதார் கார்டை எப்படி நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரும் ப்ளஸ் உங்களோட ஆதார் கார்டு வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற மொபைல் நம்பரையும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்டேட் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி. இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ப்ளஸ் உங்களோட இஎஸ்ஐ ஐடி நம்பர் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் அப்படிங்கிறதுல சூஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் போய் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் நம்பர் வந்து சேவ் ஆயிருச்சு, பட் வெரிஃபிகேஷன் ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அன்வெரிஃபைட் அப்படின்றது பாருங்கள். இப்போ இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வெரிஃபை வித் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் ஆயிருக்கும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு இதில் என்டர் பண்ணி வெரிஃபைட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும். இப்போ நான் என்னோட ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன்.
என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆதார் இஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ என்னோடய ஆதார் கார்டு வந்து வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் ஆனதும் இந்த பேஜை வந்து நீங்கள் டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பேக்கில் வந்து வர முடியாது. ஸோ இதை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் மறுபடியும் உங்களோட பேஜை வந்து லாகின் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எம்ப்ளாயி போர்ட்டல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் தான், ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு செஞ்சது தான். இப்போ வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயி கோடை வந்து நீங்கள் இப்போது என்டர் பண்ணி மறுபடியும் லாகின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஹோம் பேஜை மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள் என்னோடய ஆர்தார் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆர்தார் நம்பர் கீழே வந்து வெரிஃபைடு அப்படிங்கிறது வந்து விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆர்தார் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பில் கிளைம் பண்ணணும்னா என்னோடய இஎஸ்ஐ கார்டை வச்சு நான் ஈஸியாக வந்து பில்லை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களை பற்றின டீடைல் பார்க்கணும்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். உங்களோட அட்ரஸ், உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், இவங்களோட நேம் வந்து இதில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட நேம். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட நாமினேட்டர், அதாவது வந்துட்டு உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் யாருக்கெல்லாம் வந்துட்டு இஎஸ்ஐ வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட நேம் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இவங்களோட ஆதார் நம்பரையும் இதே மாதிரி நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இவங்களோட ரெண்டு பேரோட நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆதார் கார்டு அப்டேட் டீடைல்ஸில் எதுவுமே கொடுக்கல. ஆதார் கார்டு வந்து ரெண்டு பேருக்குமே அப்டேட் ஆகலை. இப்போது உங்களோட நாமினேட்டருக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி சேம் ப்ரொசீஜர். பட் அவங்களோட மொபைல் நம்பர், யாரோட மொபைல் நம்பரில் அவங்களோட ஆதார் நம்பர், யாரோட மொபைல் நம்பரில் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பரை கையில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணிக்க முடியும். சேம் ப்ரொசீஜர் தான், இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மொபைல் நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபிகேஷன் ஓடிபி கொடுத்ததுமே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ வந்து இஎஸ்ஐயில் வந்து உங்களோட சேலரியிலேருந்து இஎஸ்ஐக்காக எவ்வளோ சார்ஜஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் மந்த், இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் நீங்கள் எவ்வளோ வந்து சேலரி வாங்கியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எத்தனை டேஸுக்கு வாங்கியிருக்கீங்க, உங்களோட அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து உங்களோட சேலரியிலேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு இஎஸ்ஐக்காக பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதில் வந்து டேட்டை வந்து மாற்றியும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட டோட்டல் சேலரி டீடைல்ஸ் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும் ஒவ்வொரு மந்த்தும். அது எத்தனை டேஸுக்கு நீங்கள் வந்துட்டு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட இஎஸ்ஐ சார்ஜஸ் எவ்வளோ ஒவ்வொரு மந்த்தும் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் வந்து பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மொத்த டீடைல்ஸுமே நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஃப்யூச்சரில் உங்களோட சேலரி, இந்த மந்தில் சேலரி ஸ்லிப் இல்லை ஆனால் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு கூட இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை உங்களோட இஎஸ்ஐ எவ்வளோ சார்ஜஸ் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது உங்களோட சேலரி லிஸ்ட்டில் வந்து வரல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது மூலமாக செக் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் மந்த்துக்கு பிஃபோர் மந்த்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மந்த் செக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். சில டைமில் டிஸ்பிளே ஆகுது, சில டைமில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்தோட பெனிஃபிட் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே போய் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் இது மாதிரி உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பெனிஃபிஷரி ஆதார் கார்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் உங்களோட மெடிக்கல் செலவை கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ உங்களோட இஎஸ்ஐ நம்பரை உங்களோட ஆதார் நம்பரோட ஈஸியாக வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 மினிட் ஆகும், ஈஸியாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துக்கிறதுனா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.